வெல்கம் டு ராகோ. நான் அனு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசை வந்து வீட்டில் சாமி கும்பிட்டுருந்தோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு அமாவாசை தான் வந்துட்டு கடைப்பிடிப்போம். புரட்டாசி, தை, ஆடி, இந்த மூணு அமாவாசை மட்டும் தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். ஸோ அதுதான் வந்து ஆடி அமாவாசை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாகவே கும்பிடுவோம். அதுக்கு வந்து நைட்டே வந்து பார்த்திங்கன்னா பிதுக்கு பருப்பு குழம்புக்கு வந்து பிதுக்கு பருப்பு ஊற போட்டிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து ஊற போட்டிருந்தேன். கடலைப்பருப்பு வந்து வடைக்கு ஊற போட்டிருந்தேன். நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே காக்காவுக்கு நார்மலாகவே டெய்லி சாப்பாடு வைப்பேன். ஸோ அந்த ஜன்னலை வந்து கழுவி விட்டுட்டு பழைய சாதம் ஏதாவது இருந்தால் கொஞ்சோன்னு வச்சுருவேன். ஏன்னா காலையில் நான் அடுப்படி திறந்த உடனே பார்த்திங்கன்னா காக்கா வந்து நின்றும் ஏதாவது வைங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் பழைய சாதத்தை கொஞ்சம் வச்சுருவேன். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா பிதுக்கு பருப்புலாம் பிதுக்கிலாம் கொடுத்துட்டு இருந்தேன். அன்றைக்கி அவங்க அப்பா வந்து நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் பாப்பா தான் ஹெல்ப் பண்ண அன்றைக்கி. அப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்த வடை போட்டுட்ருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸு வந்து பொரியல் பண்ணியிருந்தேன். சாதம் வந்து வெந்துட்டு இருந்துச்சு. பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவல் வந்து பண்ணியிருந்தேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை சாமி கும்பிட்றோம் அப்படின்னா வாழைக்காய் வாழையடி வாழையாக வந்து நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக வாழைப்பொருளை வந்து ஏதாவது செய்யலாம். வாழைத்தண்டு, வாழைப்பூ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாழையிலேருந்து வர்றதில் ரெடி பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கிட்ட மசால் வடை போட்டுட்ருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாயசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பாசி பயறு, ஜவ்வரிசி, வெல்லம், ஏலக்காய் தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா நெய், முந்திரி பருப்பு வறுத்து போட்டு செஞ்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறுகீரை வந்துட்டு பொரிச்சிருந்தேன். அப்போலாம் அப்பளம் பொரிச்சிருந்தேன். அவ்வளோதான் இன்றைக்கி வந்து சமையல் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பூ வாங்கிட்டு வரல அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்த ரோஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா மாலை மாதிரி கட்டினேன். அதுவும் கட்டிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா அவங்க கதம்ப வாங்கிட்டு வந்துருப்பாங்க போல், நான் கவனிக்கலை. பட் இருந்தாலும் என் கையால் வந்து எங்கள் மாமனார் மாமியாருக்கு வந்துட்டு நான் பூ கட்டினது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே வெத்தலை செடி இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து வெத்தலை பறிச்சுட்டு இருந்தேன். சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் நம்ம வீட்டிலேருந்து நம்ம வளர்த்த ஒரு பொருள் எடுத்துகிட்டு போய் வைக்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து அவங்க சாமி கும்பிட்றதுக்காக அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி 9 பொட்டு வச்சுட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு நாங்கள் மாமனார் மாமியார் ஃபோட்டோ வந்து இனிமேல் தான் வைக்கணும். பட் வந்து இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொட்டு வச்சு கும்பிட்றதுல வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா வந்து இது வந்து இன்னும் முன்னோர்கள் எல்லாரையும் வந்துட்டு நம்ம கும்பிட்ற மாதிரி அப்படின்றது அவங்க அப்பா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பொட்டு வச்சு நாங்கள் சாமி கும்பிடுவோம். இதுதான் நான் சமையல் பண்ணியிருந்த எல்லாமே எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்ற இடத்துல கொண்டாந்து வச்சுருவோம். ஏன்னா இதுக்கும் வந்து தீபாவளினா எல்லாமே காமிச்சு ரெடி பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இலை போட்டு காகத்துக்கு அந்த பக்கம் ஒரு சின்ன இலை போட்டிருக்குறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அவங்க சாப்பிட்றதுக்காக அவங்களுக்கு ஒரு இலை போட்டிருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம காகத்துக்கு தான் எடுத்து வைக்கணும். ஏன்னா அவங்க காகத்துக்குன்னா அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு தான் முதல்ல அவங்க இலையில தான் முதல்ல வைக்கணும். நெக்ஸ்ட்டு தான் வந்துட்டு எங்கள் வீட்டில் அவங்க வீட்டுக்காரர் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க இலைக்கு வைக்கணும். ஸோ எல்லாத்தையும் வந்து நான் அடுக்கி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எங்களுக்கு வந்து மாமனார் மாமியார் எல்லாத்துக்கும் வந்து திதி தெரியும். ஸோ அவங்க இறந்த திதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பக்கத்தில் இருக்கிற அருவி ஆறு கோயில்களுக்கு போய் நாங்கள் திதி கொடுத்துட்டு வருவோம். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து திதி கொடுக்குறதுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆடி, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த மூணு அமாவாசையிலையும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அமாவாசை பின்பற்றிக்கோங்க. அந்த ஒரு அமாவாசைக்கு போய் குடும்பத்தோடு போயிட்டு பக்கத்தில் வந்து எந்த இடத்துல திதி கொடுப்பாங்களோ, இந்த ஆறுங்கள் இருக்கிறது, குளங்கள் இருக்கிற இடம், கடல், இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கு போனீங்கன்னா ஐயருங்க வந்து இருப்பாங்க. அங்கே போய் பார்த்திங்கன்னா திதி கொடுத்துட்டு வரலாம். அது இன்னும் ரொம்ப நல்லது. இன்னும் நீங்கள் வந்து பக்கத்தில் ராமேஸ்வரம் இதெல்லாம் பக்கத்தில் கடல் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்தில், திருப்புலானிலலாம் வந்து பார்த்திங்கன்னா திதி கொடுப்பாங்க. அங்கெல்லாம் போய் கொடுக்குறது இன்னும் நல்லது. இல்லைங்க எங்களால் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வீட்டிலையாவது ஏதாவது ஒரு அமாவாசைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விரத விடுங்க. படையில் போட்டு காகத்துக்கு வச்சுட்டு விரத விடுங்க. பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க விளக்கு போட்டுட்டு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பசங்க தான் வந்து திதி கொடுக்கணும், பசங்க தான் வந்து பார்த்திங்கன்னா திதி கொடுக்க முடியும், பொண்ணுங்க கொடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்ன புண்ணியத்தலங்களில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஐயருங்க வந்து பொண்ணுங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பாங்க வந்து பொண்ணு மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுமே வந்து பொண்ணுங்க வந்து திதி கொடுக்குறாங்க. அப்படி உங்களால் நீங்களும் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி தலங்களுக்கு போயிட்டு திதி கொடுத்துட்டு வாங்க உங்கள் அம்மா அப்பாங்களுக்கு. சாம்ராணி தீவாரணெல்லாம் காமிச்சிட்டு பார்த்திங்கன்னா நீர் விழாவணும், அந்த சாப்பாடுக்கு வந்துட்டு அவங்க எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி மூணு தடவை தண்ணியை சுற்றி அந்த தண்ணி வந்து அந்த இடத்துல போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோரும் தொட்டு கும்பிட்டுட்டு திருநீர் பூசிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த செம்பில் தண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே காகத்துக்கு சாப்பாடு வைக்க போகிறோமோ அந்த இடத்துல ஊற்றிடணும். ஊற்றிட்டு அந்த இலையை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டு வரணும். வச்சோம்னா பார்த்திங்கன்னா நம்ம யாரை வேண்டிட்டு வைக்கிறோமோ அவங்களே வந்து காக ரூபத்தில் வந்து சாப்பிடுவாங்கன்றது ஐதீகம். நாங்கள் வந்து எப்பயுமே இந்த இடத்துல ஜன்னலில் சாப்பாடு வைக்கிறதுனால காகம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வச்சோடனே வந்து
வடையை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பக்கம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.